அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முதல் தகவல் அறிக்கை தாக்கல். வருமானத்தை விட 55% சொத்து சேர்த்துள்ளதாக வழக்கு பதிவு. நகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்க மகளிருக்கு அளிக்கப்பட்டுள்ள சலுகை. ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை வெளியிட்டது போக்குவரத்து துறை. தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. மலைப்பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வானிலை மையம் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தொடர்ச்சியாக கனமழை. தமிழகத்தின் பெரும்பாலான அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கார்கில் போர் நினைவு சின்னத்தில் நாளை மரியாதை செலுத்துகிறார். அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஊரக பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் கைத்தறி ஆடைகளை வாங்கி அணிய வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஜூலை 16 நிறைவடைந்த வாரத்தில் 61,273 கோடி டாலரை எட்டி புதிய வரலாற்று உச்சத்தை பதிவு செய்துள்ளது. ஓபிசி எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எந்தெந்த ஜாதிகள் இடம்பெறலாம் என்பதை இனி மாநில அரசுகளே முடிவெடுக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படவுள்ளது. இந்தியாவில் ஜூலை 27 முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஜூலை 28 பிரதமர் மோடியை சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் முறைகேடாக துப்பாக்கி லைசன்ஸ் வழங்கிய வழக்கில் டெல்லி உள்பட 40 இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனையை நடத்தி வருகிறது. இரண்டாயிரத்து 2019 மக்களவைத் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த குற்றச்சாட்டில் தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பி மாலத் கவிதாவுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் சிறைப்பிடித்த மத பண்டிதர்கள் மூத்த பழங்குடியினர் பத்திரிகையாளர்கள் மனித உரிமை பாதுகாவலர்கள் உள்ளிட்ட 33 பேரை தலிபான் பயங்கரவாதிகள் படுகொலை செய்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பயங்கரவாதிகள் ஆதிக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்காக மத்திய அரசு 8 அம்சங்கள் அடங்கிய அறிவுரையை வழங்கியுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த சத்யன் ஞானசேகரன் 2வது சுற்றில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். மாநகர பேருந்துகளில் மகளிர் கட்டணமின்றி பயணித்தல் தொடர்பாக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து போக்குவரத்துத்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பெண் நின்றிருந்தாலும் பேருந்தை நிறுத்தி அவரை ஏற்றிச் செல்ல வேண்டும். பேருந்து நிறுத்தம் இருக்கும் இடத்துக்கு முன்பாகவோ அல்லது அதை தாண்டியோ பேருந்தை நிறுத்தி பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. இடமில்லை என பெண் பயணிகளை பேருந்திலிருந்து இறக்கிவிடக்கூடாது என்றும் மூதாட்டிகள் இருக்கையிலமர உதவி புரிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் பயணிகளிடம் எரிச்சலாகவோ கோபமாகவோ இழிவாகவோ பேசக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்தில் ஏறும்போதும் இறங்கும்போதும் கண்காணித்து மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என போக்குவரத்துத்துறை பொது மேலாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. கோவை தேனி நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இதுகுறித்து சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு, சேலம், மதுரை, விருதுநகர், தருமபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், இஞ்சிய மாவட்டங்களில் பெரும்பாலும் லேசான மழை அல்லது வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அதிகபட்சமாக வெப்பநிலை 36 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றம் கடந்த 2 நாட்களாக 36,000 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது மேலும் 446 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தமிழகத்துக்கு திறப்பு தற்போது 36,446 கன அடியாக அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக தமிழகத்துக்கு 36,446 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய நிலவரப்படி பிலிகுண்டுலுவுக்கு 30,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 19,655 கன அடியாக அதிகரித்துள்ளது. தற்போது அணையின் நீர்மட்டம் 73.27 அடியாகவும் நீர் இருப்பு 35.57 டிஎம்சி ஆகவும் உள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீர் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 4வது ஆண்டாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணை நிரம்ப உள்ளது. 7,000 கன அடி நீர் பவானிசாகர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் 105 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 100 அடியை எட்டவுள்ளது. ஆகஸ்ட் 15 அணையிலிருந்து பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் என்றாலும் தற்போது அணை நிரம்ப உள்ளதால் கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் உடுமலை அமராவதி அணை நிரம்பியதால் அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அமராவதி கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சொத்து குவிப்பு வழக்கை பதிவு செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் கடந்த 2016 மற்றும் 2021 தேர்தலின்போது அவர் வேட்புமனு தாக்கலின்போது குறிப்பிட்டிருந்த சொத்து மதிப்பிற்கும் தற்போதைய சொத்து மதிப்பிற்கும் 55% வித்தியாசம் இருப்பதால் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விரைவில் அவர் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி விஜயலட்சுமி ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் விரைவில் எம் ஆர் விஜயபாஸ்கர் வங்கி கணக்குகள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் இதனையடுத்து ஆதாரம் கிடைக்கும் பட்சத்தில் வங்கிக் கணக்கை முடக்கவும் திட்டமிட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளனர். விடுமுறை தினமான இன்று ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தினமும் வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். கோயிலின் உட்புறத்தில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளில் நீராட தடை உள்ளதால் பக்தர்கள் அனைவரும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் நீராடிவிட்டு அதன்பின் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இருப்பினும் பல இடங்களில் பக்தர்கள் மாஸ்க் அணியாமல் இருப்பதும் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இருப்பதும் கொரோனா பரவலுக்கு வித்திட்டுவிடும் என உள்ளூர் மக்கள் அஞ்சுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பழவேலி மலையடிவாரத்தில் 30க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். தற்போது தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று காரணமாக லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தமிழக அரசு செங்கல்பட்டு பழவெளி பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் தடுப்பூசி போடும் இடத்திற்கு வந்து போட முடியாததால் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவக் குழுவினர் அப்பகுதிக்கு நேரில் சென்று தடுப்பூசி அவசியம் குறித்து விளக்கி கூறினர்.
இதையடுத்து 100% நபர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். நகர்ப்புற பகுதிகளில் வாழும் மக்கள் பலர் கொரோனா தடுப்பூசி போட பயந்து ஒதுங்கி வரும் நிலையில் இவர்கள் எந்தவித அச்சமும் இன்றி தடுப்பூசி போட்டுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள் மண்ணில் என்ன விதமான சத்துகள் உள்ளன என்பதை அறிந்து மண்ணில் இல்லாத சத்துகளை உரமாக கொடுத்து பயிர் செய்தால் விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டலாம். எனவே விவசாயிகள் முதலில் மண் பரிசோதனை மூலம் தங்கள் விவசாய நிலை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என வேளாண்மைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கிராமம் கிராமமாக சென்று நடமாடும் மண் பரிசோதனை வேன் மூலம் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை செய்து சில மணி நேரத்தில் முடிவை தருகின்றனர் வேளாண்மைத்துறை அதிகாரிகள். கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் 1520 விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை கிராமத்துக்கே சென்று செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விவசாய பயன்பாட்டில் நீரின் தன்மை குறித்தும் 240 விவசாயிகளுக்கு பரிசோதனை செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி மண் பரிசோதனை செய்தால் மண்ணில் இருக்கும் உப்புத்தன்மை அமிலக்காரத்தன்மை குறித்து அறிந்து கொள்ளலாம் எனவும் மண்ணின் தன்மைக்கேற்ப விவசாயம் செய்தால் நல்ல லாபம் ஈட்ட முடியும் என்பதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வேளாண் துறை தெரிவித்துள்ளது. இதற்காக 20 ரூபாய் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் பைபாஸ் சாலை பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று ஹெலிகாப்டர் இறங்கு தளம் அமைத்துள்ளது. இதற்கிடையில் தற்போது மழை காலங்களில் ஏற்படும் பேரிடர், காட்டுத்தீ பேரிடர் உள்ளிட்ட நேரங்களிலும் அவசர மருத்துவ சேவைகளுக்காகவும் அத்தனியார் நிறுவனம் அமைத்துள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தை பயன்படுத்துவதற்காக தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணை நீர்மட்டம் அணையின் முழு கொள்ளளவான 71 அடியில் 68.50 அடியாக உயர்ந்துள்ளது. தற்பொழுது அணைக்கு நீர்வரத்தானது 971 கன அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 769 கன அடி நீர் வெளியேற்றப்படுகின்றது. அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியவுடன் அணையில் 3வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து அணைக்கு வரும் நீர் உபரிநீர் அப்படியே வெளியேற்றப்பட உள்ளதாக வைகை அணை பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற ஜோக்கருவி கர்நாடக மாநிலம் ஷிமோகா மாவட்டம் சாகர் தாலுகாவில் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நீர்வீழ்ச்சிகளில் ஜோக் அருவி உலக அளவில் 13வது இடத்தில் உள்ளது. ஷராவதி ஆற்றில் இருந்து உருவாகும் இந்த அருவியில் சுமார் 293 அடி உயரத்தில் இருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் ஜோக் அருவி 4 கிளைகளாக பிரிந்து அருவிகளில் தண்ணீர் கொட்டுகிறது. பெரும் இறைச்சலுடனும் தண்ணீர் விழும் அருவி ரோரா என்றும் தண்ணீர் வேகமாக சீறி பாய்ந்து விழும் அருவிக்கு ராக்கெட் எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் அமைதியாக நீர் கொட்டும் அருவிக்கு ராணி என்றும் ஷராவதி ஆற்றில் கோவில் கட்ட விரும்பிய சோண்டா ராஜாவின் பெயரால் உள்ள அருவி ஒன்றுக்கு ராஜா எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. இந்த அருவியில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருவதால் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. இதனை காண சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி பேருந்து நிலையத்திற்குள் உள்ள டீ கடைக்கு டீ குடிக்க வருபவர்களின் இருசக்கர வாகனங்கள் பேருந்து நிலையத்தின் சுற்றுச்சுவரை ஒட்டி வரிசையாக நிறுத்தப்படுவது வழக்கம். அங்குள்ள முதியவர் ஒருவர் வாகனங்களில் உள்ள டேங்க் கவர்களில் இருக்கும் உணவுப் பொருட்களை எடுத்து வந்துள்ளார். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் நாட்டில் 1000கணக்கான கோடி ரூபாயை வங்கிகளில் மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிய பணக்காரர்களை பிடித்துக் கொடுப்பது போல நினைத்து முதியவரின் இயலாமையை வீடியோவாக எடுத்து முசிறி நெடுஞ்சாலை ரோந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். பற்பல நியாயமான பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி பலமுறை அலைந்தும் பல நேரங்களில் விசாரிக்காத போலீசார் இந்த முதியவரின் விஷயத்தில் உடனே விரைந்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். அவரிடம் பேசிய பிறகு உண்மை புரிந்ததோ என்னவோ முதியவருக்கு அறிவுரை கூறி அவரை பேருந்தில் ஏற்றி அவரது சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் இருக்கும் வரை இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறுவதை தவிர்க்க முடியாது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை.
விருதுநகர் மாவட்டம் எம் ரெட்டியப்பட்டி அருகே கத்தாளம்பட்டி குக்கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ். தனது பெரியப்பா பெரியம்மா உடன் வசித்து வரும் இந்த 21 வயது இளைஞர் பிறவியிலிருந்தே கண் பார்வை குறைபாடு உடையவர். சிறுவயதிலிருந்தே தடகள போட்டியில் அதிக ஆர்வம் கொண்ட தினேஷ் கல்லூரி படிக்கும் பொழுது பல தடகள போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார். தனது கல்லூரி பேராசிரியர் செல்லப்பாண்டி துணையுடன் மதுரையைச் சேர்ந்த தடகள பயிற்சியாளர் சரவணராம் மூலம் தடகள போட்டிகளில் அசத்தி வரும் இவர் பல்வேறு தடகள போட்டிகளில் வென்று பதக்கங்களை குவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2020 ஆண்டு பாரா ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டியில் 100 மீட்டர் தூரத்தை 13 வினாடிகளில் கடந்து பாரா ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றார். அந்த ஆண்டு கொரோனா காரணமாக பாரா ஒலிம்பிக் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் இவருடைய பதக்க கனவு நிறைவேறவில்லை. இந்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக்கில் குடும்ப சூழ்நிலை காரணமாக கலந்து கொள்ள இயலவில்லை. எங்களது பெரியப்பா பெரியமாவோட ஆதரவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே தடகள போட்டியில வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதுல வந்து நான் ரன்னிங்ல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். ரன்னிங்ல சின்ன வயசுல இருந்தே நான் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். பள்ளி அளவிலும் சரி கல்லூரி அளவில் போகும்போது தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து எனது பேராசிரியர் சி செல்லப்பாண்டியன் சாரும் எனது கோச் சரவணராம் சாரும் எனக்கு ஐடியா நிறைய ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஆதரவோட அந்த பயிற்சியோட நான் வந்து தமிழகத்தில் பேரா ஒலிம்பிக்கு வந்து செலக்ட் ஆனேன். நான் வந்து ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வரேன். எனக்கு வந்து மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உதவி பண்ணால் இன்னும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னோட இலக்கு வந்து வெகு வேகத்தில் வந்து நான் வந்து அடைஞ்சிருவேன். 2022 ஆண்டு பாரா ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு தடகள போட்டியில் தங்கம் வெல்வதே தனது லட்சியம் என்று கூறும் தினேஷ் தனக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கூடலூர் பிதற்காடு பகுதியில் ஊருக்குள் காட்டு யானைகள் வருவதை கண்டறிய 5 இடங்களில் முன்னெச்சரிக்கை கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்திற்குட்பட்டது பிதற்காடு வனச்சரகம். இங்குள்ள பாட்டவயல் கொள்ளப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சமீப நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் காட்டு யானைகள் தாக்குதலில் மக்களை பாதுகாக்கும் விதமாக கரும்பன் மூலா, கோட்டப்பாடி, ஓர்கடவு, குளிமூலா மற்றும் இடத்தால் ஆகிய 5 பகுதிகளில் யானைகள் ஊருக்குள் வருவதை கண்டறியும் முன்னெச்சரிக்கை கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. யானைகள் தொடர்ச்சியாக வரும் பாதைகளில் இந்த கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. யானைகள் இக்கருவியை கடந்து செல்லும்போது கருவி ஒலி எழுப்பும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது கூடலூர் வனச்சரகத்திற்குட்பட்ட 5 இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் மேலும் பல்வேறு பகுதிகளில் வனத்துறையினர் இக்கருவிகளை பொருத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி 7 கட்ட அகழாய்வுப் பணியில் கொந்தகையில் முதுமக்கள் தாளிகளை ஆய்வு செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. கீழடியில் இதுவரை 8 குழிகள் தோண்டப்பட்டு மூடியுடன் கூடிய பானை, கத்தி போன்ற ஆயுதம், பானை ஓடுகள், உரைக்கிணறு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கண்டறியப்பட்டன. கொந்தகையில் 4 குழிகள் தோண்டப்பட்டு 15 முதுமக்கள் தாளிகளும் 10 சமதள எலும்பு கூடுகளும் கண்டறியப்பட்டன. 3 முதுமக்கள் தாளிகளில் உள்ள பொருட்கள் வெளியே எடுக்கப்பட்ட நிலையில் 4வதாக உள்ள தாளியை ஆய்வு செய்யும் பணி நடந்து வருகிறது. மூடியுடன் கூடிய இந்த முதுமக்கள் தாளி சேதமடையாமல் இருப்பதால் உள்ளே புதைக்கப்பட்ட பண்டைய கால மக்களின் எலும்புகள் சேதமடையாமல் இருக்க வாய்ப்புண்டு. அவர்களுடன் புதைக்கப்பட்ட மற்ற பொருட்களும் முழுமையாக கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பல ஆண்டுகளாக பேருந்து சேவை இல்லாத கிராமத்திற்கு 2 பேருந்துகளை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஊராட்சிக்குட்பட்ட காளியராயன் விடுதியில் பல ஆண்டுகளாக பேருந்து சேவை இல்லாதது குறித்து அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் காளியராயன் விடுதியிலிருந்து கந்தரவக்கோட்டைக்கும் கரம்பக்குடிக்கும் பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. விழாவில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்ததுடன் பேருந்தில் சிறிது தூரம் பயணித்தார். தமிழகத்தில் சைபர் குற்றத்தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த தரமான காணொலி தயாரித்து அளிக்க காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி மாவட்டம் வாரியாக தயாரித்து அனுப்பிய காணொலி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. அதில் 24 மாவட்டங்களில் இருந்து காணொலி வந்த நிலையில் முதல் பரிசை நாமக்கல் மாவட்டமும், 2 பரிசை விருதுநகர் மாவட்டமும், 3 பரிசை சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள் பெற்றன.
ஆந்திர வனப்பகுதிகளில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க அம்மாநில அரசு தடை விதித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஆந்திர வனப்பகுதியை ஒட்டியுள்ள வீராணமலை, ரமக்குப்பம், தேவராஜபுரம், வெங்கட்ராஜபுரம் ஆகிய பகுதிகளிலும் தமிழக பகுதிகளான அலசந்தாபுரம், நாராயணபுரம், திம்மாம்பேட்டை, புல்லூரில் பெய்த கனமழையால் பாலாறு மற்றும் கிளை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் ஆந்திர பகுதியில் உள்ள திம்மக்கொடா நீர்வீழ்ச்சி மற்றும் பொம்மக்கொடா நீர்வீழ்ச்சிகளிலும் பாலாறு குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதையடுத்து அங்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இளைஞர்கள் படையெடுத்து உற்சாக குளியல் போட்டனர். இந்நிலையில் ஆந்திர அரசு வனப்பகுதிக்குள் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதித்துள்ளது. நீர்வீழ்ச்சிகளுக்கு வந்த சுற்றுலாப் பயணிகளை வனத்துறையினர் திருப்பி அனுப்பினர். இதனால் அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சின்ன வெண்மணி கிராமத்தில் இடுகாட்டுக்கு பொது வழிப்பாதை இல்லாததால் இடுகாட்டுக்கு இறந்தவர்களின் சடலத்தை விளைநிலங்கள் வழியாக எடுத்துச் செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. சின்ன வெண்மணி ஊராட்சி காலனி பகுதியில் சுமார் 150 மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இப்பகுதிக்கான இடுகாடு அக்கிராமத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த காலனி பகுதியில் யாரேனும் உயிரிழந்தால் விளைநிலங்களின் சொந்தக்காரர்களிடம் எதிர்ப்புகளை சந்தித்து இடுகாட்டிற்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. வழிப்பாதை அமைத்து தரக்கோரி பல ஆண்டுகாலமாக போராடியும் அதற்கான நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபடாததால் அவலநிலை தொடர்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராபாளையம் காவல் நிலையத்தில் திருமூர்த்தி என்பவர் தனது செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 கொள்ளையர்கள் பறித்து சென்றதாக புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி ஆதாரங்களை வைத்து இருசக்கர வாகனத்தில் வந்த செல்போன் பறிக்கும் கொள்ளையர்களை தேடி வந்தனர். இதனிடையே அப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று செல்போன் கொள்ளையடிக்கும் நபர்களான விஜி மற்றும் பிரதாப் என உறுதியானது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 15 விலை உயர்ந்த செல்போன்கள், 1 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். ராமேஸ்வரம் தங்கச்சிமட பகுதியில் மும்மதத்தினரும் வழிபடும் மத நல்லிணக்க தூய சந்தியாகப்ப கோவிலில் 479 திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் சப்பரத்தில் தூய சந்தியாகப்பர் கோவில் வளாகத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூர் பகுதியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்று சாலை ஓரத்தில் இருந்த 10 அடி கழிவுநீர் தொட்டியில் விழுந்த மானை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரியில் வெங்கடாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்த நிலையில் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு சாலையோரம் கழிவுநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்களும் பெருகி வருகிறது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே கழிவுநீரை அகற்றி தொற்றுநோய் பரவாமல் தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு புத்தொளி அமைப்பின் மூலமாக ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகளுக்கு ஸ்மார்ட் போன்கள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் 20 மாணவிகள் பயன்பெற்றனர். போன்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் மதுபான கடை ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடைக்குள் நுழைந்து பணப்பெட்டியிலிருந்து பணம் திருடும் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து கடைக்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது பணப்பெட்டியில் இருந்து 1500 ரூபாய் மட்டுமே திருடு போயிருப்பதும் அதை திருடியது பிரபல கொள்ளையன் ஓகைக்குமார் என்பதும் தெரியவந்தது. கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் கதிர்வேல். ராணுவத்தில் பணிபுரியும் இவர் அசாமில் பணியில் இருந்தபோது ஏற்பட்ட நிலச்சரிவில் கதிர்வேல் மரணமடைந்தார். அங்கிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த அவரது உடலுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அவரது உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது.
மதுரை மாவட்டம் முசலம்பட்டி நகர் புறப்பகுதிகளில் போலீசார் நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டுகள் விற்று வந்த தேவகி என்ற பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1010 லாட்டரி சீட்டுகள் மற்றும் 500 ரூபாய் ரொக்கப்படத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து தேவகி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை குழு சார்பில் படித்த ஏழை பெண்களின் திருமணத்திற்கு தங்கம் மற்றும் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 110 பயனாளிகளுக்கு தலா 8 கிராம் வீதம் 880 கிராம் தாலிக்கு தங்கமும் 2825000 ரூபாய் மதிப்பில் நிதி உதவியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சா திவ்யதர்ஷினி வழங்கினார். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் அமைந்துள்ள சந்தியாகப்பர் தேவாலயத்தில் கடந்த வாரம் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் இறுதி நாளான நேற்று தேர் பவனி மற்றும் திருப்பள்ளியுடன் நிறைவு பெற்றது. இவ்விழாவில் பக்தர்கள் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி உள்ளிட்டவைகளை பின்பற்றி கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. நேற்று இரவும் 30 நிமிடத்திற்கு மேலாக பெய்த மழையில் நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடியது. இந்த நிலையில் விவசாயத்திற்கு தேவையான நீர் நீர்நிலைகளில் நிரம்பும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வருவாய்த்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு வந்த ஒரு சரக்கு வாகனத்தை ஆய்வு செய்ததில் 2 டன் ரேசன் அரிசி கடத்தி வந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக வாகன ஓட்டுநர் ராஜா என்பவரை கைது செய்ததுடன் பறிமுதல் செய்த 2 டன் ரேசன் அரிசியை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிட்டங்கியில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கத்தை அடுத்த அடையாளம்பட்டு ஊராட்சியில் உள்ள ஒரு சுடுகாட்டில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குப்பைகளை கொட்டி வந்தனர். இதற்கிடையில் துர்நாற்றம் வீசுவதோடு பகுதியினருக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாக்கியதோடு அடையாளம்பட்டு ஊராட்சியில் உயிரிழந்தவர்களின் உடலை தகனம் செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டது. இது தொடர்பாக செய்திகள் வெளிவந்த நிலையில் சுடுகாட்டில் தேக்கி வைத்த பல 100 டன் கணக்கான குப்பைகளை அகற்றும் பணி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கார் சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்த விபத்தில் பிக்பாஸ் தொலைக்காட்சி தொடரில் நடித்த நடிகை யாஷிகா மற்றும் அவரது இரு ஆண் நண்பர்கள் படுகாயத்துடன் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் பவானி என்ற மற்றொரு பெண் உயிரிழந்தார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு விளாங்குடி தேசிய நெடுஞ்சாலையில் கேஸ் நிரப்பிய லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த ஒரு டிப்பர் லாரி எதிர்பாராத விதமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் டிப்பர் லாரியின் முன்பகுதி முழுமையாக சேதமடைந்தது. இதில் 2 லாரியில் உள்ள ஓட்டுநர்களும் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர். தகவல் அறிந்த திருவையாறு காவல் நிலைய போலீசார் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்து போக்குவரத்தை சரி செய்தனர். காஞ்சிபுரத்தில் நகராட்சி நிர்வாகம் செய்து வரும் மின் கம்பங்கள் சரிவர பராமரிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக காஞ்சிபுரம் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்கம்பங்கள் பழுதடைந்து மின் வயர்கள் ஆபத்தான நிலையில் வெளியே நீட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே மின்கசிவுடன் இருக்கக்கூடிய மின்கம்பங்களை கண்டறிந்து மின்கசிவை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.